வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஆனியன் பக்கோடா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்தாற்போல் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா இதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுருங்க. வெங்காயத்துலேயே ஈரம் இருக்கும், அதனால் அந்த ஈரமே போதுமானது. பத்தாத பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பக்கோடா துண்டுகளை இதோடு ஆட் பண்ணிடலாம். இது ஒரு டீ போடுற டைமில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காது. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.